அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 1.2 ஒன்பதாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்குக்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 9 சுருக்குக, ரெண்டு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் கணக்கு 11/8 பெருக்கல் -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 கழித்தல் 4/7 பெருக்கல் -7/5. முதல் கணக்கை எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கில் 3 பெரிய பிராக்கெட் குறிகளும் ஒரு சிறிய பிராக்கெட் குறி இருக்குது. இது ஒரு பகுதி, கணக்கின் ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. பார்த்திங்கன்னா 3 பகுதிகளை தனித்தனியாக நம்ம செய்ய போகிறோம். இந்த முதல் பகுதியை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அடுத்தது இந்த வகுத்தில் செஞ்சு முடிச்சுட்டு இந்த சின்ன பிராக்கெட் முடிச்சுட்டு தான் பெரிய பிராக்கெட்டுக்குள்ளே போகணும். அடுத்தது இந்த பிராக்கெட்டில் இருக்கிற பெருக்கல் கணக்கை செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த விடையும் கூட்ட போகிறோம். இந்த விடையும் கழிக்க போகிறோம். பாருங்கள், 11/8 பெருக்கல் -6/33. இந்த 11-க்கும் இந்த 33-க்கும் சுருக்கலாம், 3 டைம் இருக்குது. இதை ரெண்டால் சுருக்குனா 4, இதை ரெண்டால் வகுக்கும்போது நமக்கு 3 கிடைக்கும், -3. இந்த 3-க்கும் இந்த 3-க்கும் கூட கேன்சல் ஆகிடும். நமக்கு மீதி என்ன இருக்குது? மைனஸ். ஸோ -1/4 தான் மீதி இருக்குது. இரண்டாவது அடைப்பு குறியில் பாருங்கள், 1/3 அப்படி எழுதிக்கலாம். முதல்ல சிறிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல்ல முடிச்சிடலாம். 3/5 வகுத்தல்னால் என்ன பண்ணும்? தலைகளாக பெருக்க வேண்டும். 20 மேலே வந்துடும், 9 கீழே போயிடும். இதை முதல்ல பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். மைனஸ். இது ரெண்டு விகிதமுறை எண்களும் பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம சுருக்கிக்கலாம். ஒரு இலையில் ஒரு இலையில் இந்த ஏழுக்கு இந்த ஏழு கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்குது? -4/5. இதை அப்படியே எழுதிக்கலாம். -1/4 ப்ளஸ் 1/3, இதை சுருக்கிக்கலாம். இந்த இரண்டு விகிதமுறை எண்களும் பெருக்கல் இருக்கிறதுனால சுருக்கிக்கலாம். 1/3, 3/3, 9, 5/5, 4/5, 20. ஸோ நமக்கு 4/3 கிடைக்கும். இங்கே மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் இருக்கிறனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். +4/5 -1/4 அப்படி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது 1/3 ப்ளஸ் 4/3, பகுதி ரெண்டு சரிசமமாக இருக்கிறதுனால நம்ம தொகுதியை மட்டும் கூட்டிக்கலாம். 5/3 கிடைக்கும், ப்ளஸ் 4/5 கிடைக்கும். எல்லாமே கூட்டல் தான். 4, 3, 5 பகுதிகள் வெவ்வேறையாக இருக்குது. ஸோ நம்ம மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இந்த பகுதிகளின் எண்களுக்கு பொதுவான வகுத்தி 1 தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ எல்லா எண்களையும் நம்ம பெருக்கிக்கலாம். 4, 3, 12, 12, 5, 60. ஸோ நமக்கு மீச்சியமாக 60 தான் மீச்சியமாக பெருக்கிக்கலாம். 4, 15, 60. ஸோ தொகுதியையும் 15 பெருக்கிக்கலாம், -15 கிடைக்கும். 3, 20, 60. ஸோ மேலே 3 பெருக்கிக்கலாம். 5, 20, 100. 5 கூட 12 பெருக்குனா 60 கிடைக்கும். ஸோ தொகுதியும் 12 பெருக்கிக்கலாம். 4, 12, 48. -15. 100, 48 ப்ளஸில் இருக்குது. ஸோ 148 ப்ளஸ் 148/60. பாருங்கள், இது குறையன், இது மிகையன். மிகையன்லேருந்து குறையனை கழிச்சிக்க வேண்டிதான். 148/15 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 148/15 போயிடுச்சுன்னா 133 பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ். ஸோ 133/60 தான் ஆன்சர். இரண்டாவது கணக்கு பார்த்துடலாம். இரண்டாவது கணக்கு 4/3 - -7 கழித்தல் 3/4 - 4/3 ப்ளஸ் 4/3 - -1/4. முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கவனிங்க. 4/3 வகுத்தல்னாவே என்ன பண்ணோம்? பெருக்கல் குறிப்போட்டு தலைகளை எழுதிக்க வேண்டியதான். -7/8 இதனுடைய பெருக்கல் நேர்மாற பெருக்கணும். இரண்டாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பாருங்கள், இந்த 3-க்கும் இந்த 3-க்கும் கேன்சல் ஆகிடும். இந்த 4-க்கும் இந்த 4-க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/1. 4/3 பெருக்கல் -1/4. ஸோ இது பெருக்கல் இருக்குது, நம்ம சுருக்கலாம். இந்த 4-க்கும் இந்த 4-க்கும் கேன்சல் ஆகிடும். மீதி -1/3 இருக்குது. இதில் பாருங்கள், 1, 4, 4, 2, 8 சுருக்கிக்கலாம். மேலே என்ன இருக்குது? -7/3, 2, 6. -7/6 -1/1
இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் ஒன்று பை மூணு. பாருங்கள் பகுதிகள் ஆறு ஒன்று மூணுன்றிருக்கு. நமக்கு மீச்சியமாக மிகப்பெரிய எண் ஆறையே எடுத்துக்கலாம். ஆறு எடுத்துக்கும்போது மைனஸ் ஏழு அப்படியே எழுதிக்கிட்டால் போதுமானது. இந்த பகுதியும் தொகுதியும் ஆறால் பெருக்கிக்கணும். ஸோ நமக்கு ஆறு மைனஸ் ஆறு, இதை மேலேயும் கீழே ரெண்டால் பெருக்கிக்கணும். ஸோ மைனஸ் ரெண்டு, எல்லாமே மைனஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு கூட்டி மைனஸ் குறி போட்டுக்க வேண்டியதான். மைனஸ் பதினைந்து பை ஆறு. இதை மூன்றால் சுருக்கிக்கலாம், திட்ட வடிவத்தில் எழுதிக்கலாம். ஐ மூணு பாஞ்சு ரெண்டு மூணு ஆறு. நமக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ஐந்து பை ரெண்டு. பயிற்சி 1.2 பத்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.